இப்போல்லாம் பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஹீரோயின்ஸுக்கு முக்கியமாக ஒரு உதவியாக இருக்கிறது ஃபோட்டோஷூட் தாங்க. பொதுவாக பிரபல நடிகைகள்லாம் அவங்களோட கவர்ச்சியான ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் இயக்குநர்களோட மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி இயக்குநர்களை சந்தித்து சான்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் போயிட்டு இருந்த சினிமா இப்போ அட்வான்ஸாகவே மாறிடுச்சு. ரீசெண்டாக மொட்டைமாடி ஃபோட்டோஷூட்டில் ரசிகர்களோட சூட்டை கிளப்பி விட்ட ரம்யா பாண்டியன் பல பட வாய்ப்புகளை அள்ளி விட்டுட்டாங்க. அதோட கண்டினியூஸாக நந்திதா ஸ்வேதா அவங்களோட உதட்ட போட்டு தன்னை தானே சுவைத்து அவரும் அவங்களும் பல பட வாய்ப்பை பெற்றிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரி திரைப்படத்தில் கட்டாயம் எப்பவும் சான்ஸ் உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே உச்சகட்டமான கவர்ச்சி ஃபோட்டோஸை நடிகை பூனம் பாஜ்வா வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்த படம் தான் குப்பத்து ராஜா. இவங்க அந்த படத்தில் ஆன்டி கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல. ரசிகர்கள்லாம் அந்த படத்துக்கு அப்புறமா பூனம் பாஜ்வாவை ஏக்கத்தோடு பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ 20 lakhs தொட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்டேஜில் 20 லட்சம் ரசிகர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இப்போ ஒரு கவர்ச்சி ஃபோட்டோவை வெளியிட்டு ரசிகர்களுக்கு விருந்து வச்சுருக்காங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.